சாதிய சமூகத்தில் நானும் ஒரு அங்கத்தினா வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 86 கட்டு கொடுத்துட்டாங்க ஒரு 2.5 மணி நேர திரைப்படத்தில். 86 இடத்துல வெட்டியாச்சுன்னா அது அதுக்கு பேர் திரைப்படமே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ கதாநாயகி உண்மையாகவே நாங்கள் முடிய அறுத்துட்டோம். போய் யூனிட்லாம் இறங்கி எல்லாம் இருப்பாங்க, ஆனால் அது எடுக்க முடியல என்னால். அண்ணன் சீமான் இருக்கார், அவரை நான் அரசியல்வாதியாக என்னால் கற்பனை கூட பண்ண முடியல. சீமான செட்டில் இருக்கும்போது என்னால் வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ காதல் திரைப்படத்தை எடுத்துக்கங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு ஆதிக்க சாதி பெண்ணை வந்து விரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அடித்து அவனை மெண்டலாக்கி ரோட்டில் கிறுக்கனா விடுவான்னு தான் சொன்னானே ஒழிய, ஏதோ அண்ணன் செந்தமிழன் சீமான் திட்டமிட்டு அவங்கள வந்து அவங்க திரையருக்கு அனுப்பிட்டதா அவங்க குற்றச்சாட்டு வேற வைக்கிறாங்க. சீமானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆடைய மயமாக வச்சு அவங்கள உள்ளவே விடலை, டிக்கெட் இருந்து உள்ள விடலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரல செயல் சொல்கிறேன். காதலுக்கு எதிரி சாதினா அந்த சாதிக்கு எதிரி காதல் தான் அப்படின்றதா நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சிருக்க முந்திரி காடு திரைப்படத்துடைய இயக்குனர் மு கலஞ்சியம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட். வாங்க அவரை வெல்கம் போயலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, முந்திரி காடு படம் ரொம்ப தாமதமாக ரிலீஸ் ஆனாலும் எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ அது எப்படி சார் ஃபீல் ஆகுது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் அந்த படம் எடுத்து சென்சார் ஆனது காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு. கொரோனா ஒரு கிட்ட ஒரு இழுத்து இழுத்து ஒரு 3 வருஷம் கிட்ட படத்தை வெளியிட முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு நான் உட்பட்டிருந்தேன். இருந்தாலும் இது வந்து எந்த காலத்துக்கும் புதுசு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. அது இன்றைக்கு நிரூபணம் ஆயிருக்கு. நாங்கள் திரையிட்ட எல்லா இடங்கள்லையுமே படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க, குறிப்பாக பெண்கள் வந்து எல்லாம் அழுதுகிட்டு வெளியில் வர்றாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 7-8 படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவைகளெல்லாம் எனக்கு கொடுக்காத மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் இந்த முந்திரி காடு திரைப்படம் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, கருங்காலி படத்து பிறகு பார்த்திங்கன்னா நீண்ட இடைவேளை, ஏன் சார் அவ்வளோ இடைவெளி? அந்த இடைவேளைக்கு காரணம் நான் இல்லை. கருங்காலி திரைப்படம் வந்து 2 மொழிகளில் வந்து வெளியாச்சு, தெலுங்கு தமிழ் 2 மொழியில் வந்து வெளியாச்சு. நல்ல வரவேற்பை பெற்று தான் அந்த படம் இருந்தது. அப்போ நாங்கள் அடுத்த படம் வந்து அதே டீம் வந்து பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு, நடிகை அஞ்சலி கூட நான் திரும்பவும் ஒரு எதிர்கதாநாயகனா ஒரு ஆண்டி ஹீரோ மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஊர் சுற்றி புராணம் அப்படின்னு ஒரு படம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட ஒரு 26-27 நாள் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்து ஆந்திராவுக்கு வேறு ஒரு படத்துக்காக என்னோடய படத்துலேருந்து அந்த படத்துக்கு போனாங்க. போனவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு வேற போட்டே வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 காலம் வந்து தெரியவே இல்லை. அதோடு வந்து என் மேலே அவதூறு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வேறு அவதூறு வழக்கு வேறு போட்டேன். இந்த யூனியன்லாம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் படத்தை எப்படியாவது முடிச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு நிறைய முயற்சி செய்தேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 காலம் அந்த முயற்சி வந்து எடுத்தேன். அது கடைசி வரைக்கும் அது வந்து நடக்கலை. அப்போ இந்த காலகட்டத்தில் அவன் இனிமே அந்த பொண்ணு வந்து அதோட அனட்டமியே வந்து மாறிடும். என்னோட படத்தை திரும்ப அவங்க நடித்ததை திரும்ப கண்டினியூ பண்ணுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் அப்புறம் அதை கைவிட்டுட்டு இந்த படத்தை நான் வந்து ஆரம்பித்தேன், முந்திரி காடு திரைப்படத்தை ஆரம்பித்தேன். இப்போ இதில் என்னென்னா இது வந்து பெத்தவன் அப்படிங்கிற ஒரு நெடுங்கதை, இது எழுத்தாளர் இமயம் அவர்கள் எழுதிய பெத்தவன்கிற நெடுங்கதை. இதில் வந்து இமேஜ் இருக்கிற நடிகர்கள் வந்து நடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஆன்மா வந்து கெட்டு போயிடும். ஸோ அப்போ புதுமுகங்களாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடுக்கிறீங்க, பட் இந்த கதையை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இன்றைக்கி சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சாதிய கொடுமை, சாதிய ஆணவ படுகொலைகளை பார்க்குற போது கலைஞனா எனக்கு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய உள பாதிப்பை வந்து ஏற்படுத்துது, வெக்கமாக இருக்குது. சாதிய சமூகத்தில் நானும் ஒரு அங்கத்தினா வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு அவர்கள் ஆணும் பெண்ணாக இருந்தால் மட்டுமே போதும். அதை தாண்டி அவங்க என்ன சாதி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் நேசிக்க விடாமல் அவர்கள் இணைந்து வாழ விடாமல் தடுக்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது. உலகத்தில் எங்கேயுமே இந்த கொடூரம் கிடையாது, இந்திய சமூகத்தில் தான் இந்த சாதிய வன்மம் வந்து இருக்குது. மனு தர்மம், சனாதான கொள்கைகள் இதெல்லாமே இங்கே தான் இருக்குது.
அதனால் இவைகள் தீர்கிற வரைக்கும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கிற போது சாதியையோ மதத்தையோ தூக்கிட்டு பிறக்கிறதில்ல. அவர்கள் பிறந்து வளர்கிற போது தான் நம்ம சமூகம் அவர்களுக்குள்ளே கொண்டு திணிக்குது. அப்போ அதை குறித்து பேச வேண்டியது ஒரு கலைஞரின் கடமை அப்படிங்கிறதுனால நான் வந்து சாதியம் குறித்து ஒரு படம் ஒரு ஆழமான ஒரு திரைப்படத்தை எடுக்கணும். ரெண்டாவது, நான் இந்த திரைப்படத்தில் எந்த சாதிக்கும் நான் ஆதரவாக நிற்கலை, எந்த சாதிக்கும் நான் எதிராகவும் நிற்கலை. நான் நிற்கிறது சாதிக்கு எதிராக நிற்கிறேன். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதை எடுத்து சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை வந்து சென்சார் போர்டு செய்யக்கூடாது அப்படிங்குது. கிட்டத்தட்ட ஒரு 86 கட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு திரைப்படம் ஒரு 2.5 மணி நேர திரைப்படத்தில் 86 இடத்துல வெட்டியாச்சுன்னா அதுக்கு பேர் திரைப்படமே கிடையாது. ஆனாலும் அதையும் தாண்டி நான் வந்து அந்த திரைப்படத்துக்கு ஒரு உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கிறதுனாலையும் உண்மையை பேசுவதனாலையும் தான். அதெல்லாம் வெட்டி தூக்குனதுக்கு அப்புறமும் கூட அதுக்கு ஒரு உயிர் வந்திருக்கு, இன்றைக்கு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சரி சார், இப்போ புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை நம்ம இயக்கும் போது ஏற்படுற சேலஞ்சஸ் என்னென்ன? அது ரொம்ப பெரிய சேலஞ்சஸ். எப்படின்னா அது வேற மீடியம், இது வேற மீடியம். எனக்கு வந்து எழுத்தாளர் இமயம் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன காரணம்னா, அவர் எடுத்த உடனே இதை வந்து சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, சினிமாங்கிறது ஒரு ஒரு மீடியம்ப்பா, எழுத்துங்கிறது ஒரு மீடியம். நான் வந்து ஒரு ஒரு வரியில் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருவேன், ஆனால் நீ அந்த ஒரு வரிக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அது வேறையாக தான் இருக்கும். அதனால் என்னுடைய கதையை வந்து நான் கொடுத்துட்டேன். இது ஒரு கதை, இதை நீங்கள் எப்படி வந்து எடுத்தா, எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்ணால் மக்கள் அதை விரும்புவார்களோ அதுபோல் நீங்கள் செஞ்சுக்குங்கிற சுதந்திரத்தை எடுத்த உடனே அவர் வந்து கொடுத்தார். இந்த புரிதல் எல்லா எழுத்தாளர்களுக்கும் வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாவலை படித்த பாருங்க, அது ஏங்க பொன்னியின் செல்வலையே நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாவலை படித்தது மாதிரி இல்லை அப்படின்னு. நாவலை படித்தது மாதிரி எடுக்க முடியாதுங்கய்யா. அப்படி எடுத்தாக்க ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படம் எடுக்கணும். அப்போ அதை எப்படி சுவாரஸ்யப்படுத்தி உங்களுக்கான அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த படத்தை வந்து கொடுக்கும்போது அதில் பல மாற்றங்கள் வந்து அதில் வந்து ஏற்படும். இப்போ என்னுடைய படத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து இமயம் அவர்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல பௌத்தாமாவன் பெரியசாமி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். திரையரங்கில் பௌத்தாமாவன் பெரியசாமியோட படம் பார்த்துட்டு இருக்கும்போது கையுங்களமாக நம்ம பசங்க பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு எழுதியிருப்பார். நான் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற புகழ் மகேந்திரன்ட்ட இந்த பெத்தவன் நாவலை கொடுத்து படிச்சுட்டு வர சொன்னேன். அவர் தான் கதாநாயகன் சொல்லி அவன் படித்து பதறிட்டு வந்து என்கிட்ட வந்து, அண்ணன் இதில் எங்கண்ண ஹீரோ இருக்கான்னு கேட்டான். இருக்கானே தம்பி, தியேட்டரில் இருக்கானேன்னு. ஒரே ஒரு வார்த்தை தானே இருக்குது அப்படின்னு அதை நான் வந்து சொன்னேன் அவனுக்கு. அது ஒரு வார்த்தை இருக்குப்பா. இப்போ நாம் விஷுவலாக காட்டுறோம். விஷுவலாக காட்டும்போது ஹீரோ யார், ஹீரோயின் யார், அவங்க எங்கே சந்திச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள நட்பு எப்படி வளர்ந்துச்சுன்னு நம்ம சொல்லணும். எழுதும்போது அவர்கள் இருவரும் காதலித்தார்கள் அப்படின்னு எழுதிவிடலாம். அப்போ இந்த மீடியம் ரெண்டையும் இதிலிருந்து இதை வந்து மாற்றி அதை இதனுடைய ஆன்மா கெடாமல், அந்த கதையினுடைய ஆன்மா கெடாமல் அதை திரைப்படமாக கொண்டுகிட்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பிரபல இயக்குனரான நீங்கள் ஏன் புதுமுகங்களை வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறீங்க? இந்த கதை வந்து அதுதான் காரணம். இந்த கதையில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் வேற கொடுத்ததா வேற கேள்விப்பட்டோம். அதையும் அப்படியே சொல்லிருங்க சார். ஆமாம், என்னென்னா இந்த இந்த படத்தில் வந்து நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமுமே எனக்கு வந்து ஒன்று வந்து அது இயல்பாக இருக்கணும், ரெண்டாவது வந்து இது இதுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் வந்து இதுக்குள்ளே வாழ்ந்து வெளியில் வரணும். இது வந்து நான் கால் சீட்டு வாங்கி ஒருத்தருக்கு நடிக்க வச்சு அவரை நடிகரை என்னால் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ கதாநாயகி உண்மையாகவே நாங்கள் முடிய அறுத்துட்டோம், செய்ய முடியாத ஒரு செயல். நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 5 நாள் காலையில் முடி எடுக்கிற சீனுன்ட்டு நான் போயிடுவேன். போய் யூனிட்லாம் இறங்கி எல்லாம் இருப்பாங்க, ஆனால் அது இந்த எடுக்க முடியல என்னால். அதை செய்கிறதுங்கிறது ஒரு என்னமோ ஒரு ஒரு தடுக்குது, ஏதோ ஒன்று தடுக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் நான் உடனே வேறு இடத்துக்கு மாற்றி போயிடுவோம். இது போல் ஒரு 5 நாள். ஆனால் அந்த பொண்ணு வந்து சொல்லுவேன், சார் இன்றைக்கி முடி எடுக்கலையா அப்படிங்கும். அது சின்ன பிள்ளை, அதுக்கு வந்து அது வந்து தெரியல. அதை அறுக்கும்போது நான் என்ன அறியாமல் நான் வந்து அழுறேன். எதுக்குன்னே எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. அது ஒரு ஒரு தவறான ஒரு விஷயமா இந்த சமூகம் வந்து நமக்கு வந்து சொல்லி வச்சுருக்கு. அது ஒரு அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நடிகை தன்னுடைய முடியை வந்து அறுக்க கொடுக்கணும். உண்மையாகவே அந்த வில்லன் வந்து அறுக்கிற முடி வந்து உண்மையாக சிவப்பிரியாவோட முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நடிகையை நான் இப்படி எந்த நடிகையை நான் நடிக்க வைக்க முடியும்? யார் ஒத்துக்குவாங்க அதுக்கு? அவங்களுக்கு நான் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த முடி வந்து வளர்ந்து அவளுக்கு சரியாகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 6 மாதமாவது ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, அவங்க அம்மாவை ப்ரிப்பேர் பண்ணி, அவங்க அப்பாவை ப்ரிப்பேர் பண்ணி,
அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. சார், முதல் படம் என் பொண்ணு நடிக்கிறா, அதில் வந்து முடியாக இருக்கிறதுங்கிறது அது எப்படி சார் சரியாக இருக்கும், சென்டிமெண்ட்டாகவே சரியாக இல்லையே சார்னு. ஆனால் இன்றைக்கி அந்த பெண் கதாபாத்திரம்தான் கடுமையாக பேசப்படுது, மக்கள் அவளை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சீமான் சாரை நடிக்க வச்சுருக்கீங்க, அவரை ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இந்த திரைப்படம் வந்து இவ்வளவு தாமதமாக ஆனாலும் கூட இன்றைக்கு திரையரங்குக்கு வந்து ஒரு பெரிய திரைப்படத்துக்குரிய ஒரு கதாநாயகனுக்கு உரிய ஓப்பனிங்கோட எல்லா தியேட்டர்லையும் இது பெருசாக வந்து போற்றப்பட்டதுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் காரணம். அவங்களுடைய கட்சியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் தான் வந்து காரணம். அண்ணனோட திரைப்படம் வருது அப்படின்னு சொல்லி திரையரங்குகள் எல்லாத்தையும் வந்து நிறைச்சாங்க. ஆனால் நான் அவரை நடிக்க வச்சதுக்கு இது காரணம் கிடையாது. அந்த கேரக்டரை உண்மையாக நான் தான் பண்ணுறதா இருந்தேன். நான் நடிக்கணும், அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டயலாக்லாம் எழுதிட்டு வருகிற போது என் கூட இருக்கக்கூடிய உதவியாளர்கள், என்னுடைய கோ டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் இந்த மாதிரியான டயலாக்ஸை வந்து இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா அது எடுபடாது சார், மக்களுக்கு வந்து போர் அடிக்கும், என்னடா உட்காந்து பேசிகிட்ருக்கான் அப்படின்னு தோணுவாங்க, அதற்கு ஒரு பொருத்தமான ஆள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யாருப்பா பொருத்தமான ஆள்னா, இருக்கிறது சமுத்திரகனி அண்ணன் தான் இருக்கார். சரி, அவர் பேசினாலும் இந்த அளவுக்கு பேசினான்னா சரியாக இருக்காது, அப்போ யார் பேசலான்னா சீமான் பேசுனா சரியாக இருக்கும்னு எல்லோரும் ஏகமனதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் அண்ணனை வந்து அப்ரோச் பண்ணேன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு நடிக்கணுன்னே என்ன வாப்பான்னாரு. என்ன கேரக்டர்னு கேட்டார், இன்ஸ்பெக்டர் கேரக்டர்னு நான் சொன்னேன். ஏய் என்னப்பா நீ ஏன் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க, நீ நடுறா, அண்ணன் பின்னாடி இருந்து உனக்கு எல்லா உதவியும் செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டார். இல்லைங்க என்னென்ன, போப்பா போய் நீ நடிப்பா, எனக்கு தேர்தல் இருக்குது, அது இருக்குது இருக்குது, என்ன தேதியெல்லாம் ஒதுக்கி கொடுக்க முடியாது, நீ போப்பா நீ போய் நடிப்பா, ஏதாவது உதவி வேணா சொல்லுப்பா, நான் செஞ்சு தர்றேன் அப்படின்ட்டார். எதையுமே கேட்காம மறுத்துட்டார். எனக்கு பதிலும் சொல்ல முடியல, ஏன்னா நான் வந்து அவரோட பயணிச்சிட்டு இருக்கேன், அதனால் என்னால் அதை தாண்டி நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அவரை பேச முடியாது. அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 10 நாள் கழித்து திரும்ப போனேன். இல்லை அது நீங்கள் நடிக்க வேணானே, நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கதையை கேரக்டரை நான் சொன்னேன். சொன்ன உடனே இந்த கேரக்டர் தான் என்னை நடிக்க சொல்றியாப்பா, நான் நடிக்கிறேன்பா அப்படின்ட்டார். அடுத்து ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி, சீமான வரப்போகிறாரு, கிண்டியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங்கு, போலீஸ் ஸ்டேஷன் செட்டு போட்டிருக்கிறோம், நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க, சீமான வராருன்னு கேரவேன்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ரெடியாக வச்சுருக்கிறோம், நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் அண்ணன் வந்தானே ரிசீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் கார் மட்டும் வந்துச்சு, கார்லேருந்து அண்ணன் மட்டும்தான் இறங்கினார், வேறு யாருமே வரல, 50 பேர்லாம் வரவே இல்லை. சரி அண்ணன் வந்துட்டாருன்ட்டு அண்ணன் வாங்கினேன்னு சொல்லி கேரவனுக்கு போகணும், இன்னும் பயங்கரமாக ஃபயர் பண்ணிட்டார் என்ன. இது என்ன அயோக்கியத்தனமான வேலை, நான் முதல்ல இதுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாருங்க, அதாவது நான் நடிச்சு தரேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவரை நடிச்சு தரேன்னு வெறும் வார்த்தையாக சொல்லிட்டாரு, கொஞ்சம் காசு கொடுத்து கமிட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போனேன் அவர் கொடுக்குறதுக்கு. ஏண்டா பணம் கொடுத்து என்னை வந்து நடிகனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சே அப்படின்னு சொன்னால் வெளியில் போ அப்படின்ட்டார். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் போ அப்படின்ட்டு. தம்பி இங்கே பாரு, நீ என்கிட்ட சொன்ன பாரு கதை, சாதிக்கு எதிரான கதை, அந்த கதையை எடுக்கிறதுக்கு நான் தான் உனக்கு பணம் தரணும், புரியுதா, நீ எனக்கு பணம் தரக்கூடாது, பணம் கொடுத்து நடிக்கிறது தான் அண்ணன் நடிக்கலை, வெளியில் போ அப்படின்ட்டார். அப்போ வந்து நம்ம டைரக்டர் இவன் தான் ப்ரொடியூசர், அவனுக்கு நம்ம உதவி செய்கிற மனநிலையோடு தான் இதில் வரணும், ரெண்டாவது இந்த கண்டென்ட்டை எப்படியாவது எடுக்க வச்சிடணுங்கிற மனநிலையோடு அவர் இருக்கார். நான் கேரவன்லாம் வச்சுருந்தோடனே ரொம்ப சத்தம் போட்டார், இல்லை உனக்கு திமிரு தானே இதெல்லாம், காசு நிறையா வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கியா, முதல்ல இதை அனுப்பிடா அப்படின்ட்டு மரத்தடியில் போய் உட்காந்துட்டார் மேக்கப் போடுறதுக்கு. ஸோ அண்ணன் வந்து இவங்க சொன்னது மாதிரி எதுவுமே இல்லை. அன்றைக்கி மத்தியானம் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துச்சு. அதே மாதிரி நடிக்கிற போது என்ன காட்சின்னு கேட்குறாரு, காட்சியை நம்ம விளக்கி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வர்ற வசனங்களில் ஏதேனும் முரண்பாடு இருந்துச்சுன்னா, தம்பி இதை இப்படி வச்சுக்கலாம்ப்பா இப்படி வச்சுக்கலாம்ப்பான்னு சொல்லுவார். நம்ம சரின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மிகச்சிறந்த முறையில் நடித்து கொடுக்கறதுக்கு அவர், ஒரு டைரக்டரோட கை பொம்மையாக இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த நடிகனுக்குள்ள எல்லா தன்மைகளும் இருக்கிற ஒரு ஆளாக அண்ணன் சீமான் இருக்கார். அவரை நான் அரசியல்வாதியாக என்னால் கற்பனை கூட பண்ண முடியல. என்கிட்ட நடிக்க வந்த ஒரு நடிகனாக தான் நான் அவரை வந்து பார்த்தேன். அதனால் சீமான் அண்ணனை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தது தான் இன்றைக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது இன்னொரு பெரிய ஒரு இணையதளங்கள்லாம் சமூக ஊடகங்கள்லாம் என்னை பற்றி ஒரு கருத்தை வந்து பரப்புனாங்க. எங்களுடைய அரசியல் எதிரிகள் அந்த கருத்தை பரப்பி எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அது என்னென்னா, நான் ஒரு சிறந்த டைரக்டர் போலையும், நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்க காலத்தில் சீமானோட சேர்ந்து நான் கெட்டு போயிட்டது மாதிரியும், வந்து ஒரு நல்ல டைரக்டர் செத்து போயிட்டான், இப்போ வெறுமனே வந்து சீமானோட சுற்றுற சீமான் தம்பி கலைஞன் தான் உயிரோடு இருக்கான், இப்படிலாம் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து நான் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருப்பது, ஒரு பேர் அதிர்ச்சியை நாங்கள் வந்து இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கு நான் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு
நன்றி கடன் பட்டிருக்கேன். சீமான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ், அவரோட தமிழே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் செட்டில் எப்படி சார், கொஞ்சமாவது இங்கிலீஷ் பேசுவாரா இல்லை தங்கிலீஷ் எதுவுமே வராதா எப்படி? இல்லை நம்ம ஆங்கில டயலாக் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது ஒரு தேவையை ஒட்டி பேசிடுவார். இப்போ வந்து ஒரு வசனம் இருக்குது, என்ன வசனம் இருக்குன்னா, மர்டர், கொலை, அரசியல் கொலை, பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ வந்து ஏன் தம்பி கொலைன்னு சொல்லிட்டேன், அரசியல் கொலைன்னு சொல்லிட்டேன், பொலிட்டிக்கல் மர்டர்னு ஏண்டா சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டார். இல்லைங்கண்ணா அது ஒரு அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்குண்ணா, அதை சொன்னீங்கன்னா தான் அதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா உனக்கு அது தேவையா இருக்கா, லைட்டு ஓகே பேசிடுவார். ஆனால் நீங்கள் சொன்ன உடனே நான் ஏன் சிரித்தேன் அப்படின்னா, சீமான செட்டில் இருக்கும்போது என்னால் வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியல. அவர் வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு, அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா, அண்ணே கொஞ்சம் ஃபோக்கஸ்ண்ணே அப்படின்வாங்க. நான் சும்மா அவரை கலாய்க்கிறதுக்காகவே போய் அண்ணே ஃபோக்கஸுக்கு என்னென்ன தமிழில் அப்படின்னு கேட்டேன். ஒரு நொடி கூட யோசிக்காமல், கூர்மை தம்பி, கூர்மைன்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ தான் எல்லாத்துக்கும் அலாட்டாக ரெடியாக தான் இருக்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அவருடைய படப்பிடிப்பு தளத்தில் நாங்கள் இருக்கிற போது பதிவு அங்கே எல்லாத்தையுமே வந்து கூர்மை, எங்களுடைய யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சீமானனை இல்லாதப்பவும் எல்லாமே தமிழ்லேயே கமாண்ட் பண்ணுறது மாதிரி நாங்கள் வந்து அதை உருவாக்கணும். ஏன்னா இது மேலை நாட்டு கலை, அங்கேருந்து வந்ததுனால அதோட கமாண்ட் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதை தமிழ் படுத்துறது கொஞ்சம் ரொம்ப சிரமம்தான். ஆனால் அண்ணன் சீமான் செட்டில் இருக்கும்போது நாங்கள் அதையும் தமிழ்படுத்தி பதிவு வந்து செய்வோம். இப்போ வந்து ஒன் மோர் அப்படின்னா, அண்ணன் வந்து ஒன் மோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு வார்த்தை விட்டுட்டால் கூட ஒன் மோர் கேட்பார். அதை வந்து எப்படி கேட்பாருன்னா, இன்னொரு தடவை பதிவு செய்வோம் தம்பி. அது மாதிரி இந்த 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 வழக்கத்துக்கு கொண்டுக்கிட்டு வர்றதில் அவர் ரொம்ப கெட்டிக்காரு. அவரை இன்றைக்கு லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் ஃபாலோ பண்ணுறதுனால அது ஈஸியாக பொதுத்தளத்துக்கு பேசுபொருளாக மாறிடுது. காதலுக்கு சாதி எதிரியாக இருக்கிற மாதிரியான பல படங்கள் வந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தவிர கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைம்மா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாதிய வன்மம் இருக்குல்ல, அந்த சாதிய வன்மம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து தமிழ் சூழலில் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்குது. இப்போ என்ன எதை சாதித்தார்கள் அவர்கள் சொல்லுங்கள் பாப்பா. இப்போ என்னுடைய கதையிலே வந்து பார்த்திங்கன்னா, கதாநாயகியினுடைய அப்பாவுக்கு அந்த பொது சமூகம், அவருடைய சாதி உச்சாதி வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது. அதை ஏற்படுத்துறதுனால தான் அவர் தன்னுடைய மகளுக்கு விஷம் வச்சு கொள்ளணுங்கிற மனநிலைக்கு அவர் வந்து போகிறார். இதை நம்ம தெளிவாக தெளிவுபடுத்தி பெத்த மகளை அவர் சொல்லுவாங்க ஒரு டயலாகு, ஒரு பெண் என்பவள் ஒரு வீட்டு வாழை மரம், அது அடியடியாக வந்து 1000, 2000, 3000 அது கிளச்சி வருகிற ஒரு ஒரு விடயம் அது. அதை நீங்கள் அழிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாங்க, சாதி என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய மையத்தை யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஆணாதிக்க சமூகத்தின் கொடுமை தான் அந்த சாதி. அந்த சாதிங்கிறதே அது தான் அப்படிங்கிறான். பெண்ணை மையப்படுத்தி தான் சாதி இருக்குங்கிறான். அதனால தான் நான் இந்த திரைப்படத்தில் பெண்ணை சாதியை எதிர்த்து போரிடவர்களாக நான் வந்து மாற்றிருக்கேன். இப்போ பல படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, சாதி அப்படின்னாலே வந்துட்டு சாதியை மறுக்கணும் அப்படின்னாலே திருமணங்கள் அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ சாதியை மறுக்கணும் அப்படின்னாலே திருமணங்கள் தான் அதுக்கானண்டா, அதை நீங்கள் நம்புறீங்க? சாதி எங்கே இருக்கு? சாதி திருமணத்தில் நம்ம எழுதும் போதே இருக்கு சார். அதை அதெல்லாம் வந்து எழுதியே மாற்றிடலாம், அதெல்லாம் வந்து ஒரு விடயமே இல்லை. அதாவது அந்த பொண்ணு, அந்த என்னுடைய படத்துலேயே அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க, நீ இங்கே பாரு தெய்வம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு ஒரு குழந்தை பிறக்குமே, அந்த குழந்தை என்ன சாதி அப்படின்னு கேட்பான். அப்போ சொல்லுவா, அந்த குழந்தை சாதி இல்லாதவங்களாம் நம்ம மாற்றிக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதியால் வர்ற சலுகைகளும் உரிமைகளும் உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே நீ சாதி அற்றவனாக மாற்றிக்கிறியா, சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. சட்டத்தில் இடம் இருக்குது, புரியுதுண்ணா உங்களுக்கு? அதனால் பள்ளிக்கூடத்தில் சாதி சொல்கிறது இல்லைங்க. சாதி எங்கே வருதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆண், நான் ஒரு ஆண், நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம், தோல் மேலே கை போட்டுக்குவோம், ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுத்து தூங்குவோம், ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிடுவோம், அது வரைக்கும் பிரச்சனையே வராது. எப்போ பிரச்சனை வரும் தெரியுமா? நான் உங்கள் தங்கையை காதலிச்சேன்னு வைங்க, உங்கள் தங்கையை திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு எழும், நீ என்ன சாதிடா அப்படின்னு வரும். அப்போ சாதி என்பது திருமணத்தில் தான் இருக்குது. இதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். பெண்ணை யார் நிர்வகிப்பது, பெண்ணோடு யார் வாழுவது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் சாதி. அதனால் என்ன செய்வாங்க, இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சாதிய திரைப்படங்கள் அனைத்துமே, நம்ம தூக்கி கொண்டாடி இருக்கக்கூடிய எல்லா சாதிய திரைப்படங்களையும் எடுங்க, ரொம்ப கவனமாக கல்யாணம் நடக்காமல் பார்த்துக்குவாங்க. நீ இப்போ காதல் திரைப்படத்தை எடுத்துங்க, நம்ம எல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் சொன்ன கருத்து என்ன, முடிவு என்ன? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் ஒரு ஆதிக்க சாதி பெண்ணை வந்து விரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால்
அட்டிச்சு அவனை மெண்டலாக்கி ரோட்டில் கிறுக்கனா விடுவான்னு தான் சொன்னானே ஒழிய அவர்கள் இணைந்து சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் மனநிலையை தான் காதல் படம் பிரதிபலிச்சதே ஒழிய அது எந்த முற்போக்கு கருத்தையும் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? அது ஏதோ ஒரு முற்போக்கு கருத்தை சொல்லிடுச்சுன்னு சொல்லி நம்ம அதை தூக்கி கொண்டாடணும். அதைத்தான் நான் இங்கே வந்து மறுத்து சொல்லியிருக்கேன். அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி நான் வந்து உறுதிபட நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். நம்ம சாதி பெருசு, நம்ம சாதிக்காக நம்மளாம் உழைக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அவங்கெல்லாம், நம்ம சாதி பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்குத, அந்த பிள்ளைகளை வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற தைரியம் யாருக்காவது இருக்கா? அதை மீறினா அடித்து உதப்போம், நெருப்பு வச்சு கொளுத்துவோம்னு சொல்கிறதுக்கு யாராலும் முடியுதா? எத்தனை குடும்பங்களை நீ 100 பவுன் நகை கேட்குற, 10 ஏக்கர் நிலம் கேட்குற, இப்போல்லாம் கார் கேட்குறான், பொம்பளை பிள்ளைய பெற்றாச்சுன்னா? அப்போ அந்த பொம்பளை பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போனால் அதுவும் கூடாதுங்கிற, அப்போ இந்த கேள்வியை இந்த சமூகத்தில் எழுப்பணுமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கணுமா? சொந்த சாதியில் இருக்கிறவனுக்கும் வரதட்சணை கொடுக்கணும், கார் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் சொந்த சாதியில் இருக்கிறவர் திருமணம் செஞ்சுக்குவார். ரைட், ஓகே, நான் வேறு சாதியில் இருக்கிறவனை விரும்பி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னா அதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இது எப்படியா நியாயம்? அதைத்தான் என் திரைப்படம் கேள்விகளாக அடுத்தடுத்து எழுப்பிக்கிட்டே வருது. படத்தில் ஹீரோ சொல்வார், கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகும்போது சாதி இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போது கிராமங்களில் தான் சாதி இருக்கும்னு நீங்கள் சொல்ல வரீங்க சார். கிராமங்கள் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறதுக்கு பேர் சேரி. அங்கே வந்து பட்டியலின மக்கள் வாழ்வாங்க, பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியர்கள், இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து போனீங்க அப்படின்னா அக்ரஹாரம் இருக்கும், கோவில் இருக்கும், கோவிலை சுற்றி அக்ரஹாரம், அதாவது அந்த பிராமின்களை ஒட்டிய சாதியினர் இருக்காங்க, கொஞ்சம் அடுத்து வெள்ளாளர், இப்படி உயர்ந்த சாதிகளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதை ஒட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் குடியானவர்கள் இருப்பாங்க. குடியானவர்கள் குடியிருப்பே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கள்ளத்தெரு, மரவர்தரு, கோணார்தர், அதில் வந்து அந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கோணார்கள் மட்டும்தான் இருப்பாங்க, கள்ளர்கள் பார்த்திங்கன்னா கள்ளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது கிராமங்கள் தான் சாதி சாதியாக பிரிந்து கிடக்கிறது. என் கதாநாயகன் அதனால தான் சொல்கிறான், கிராமங்கள் மறுகட்டுமானம் செய்யப்படணும். இதை நான் சொல்லலை, அந்த காலத்தில் வந்து இருக்கிற எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. தந்தை பெரியார் சொல்லியிருக்கார், 1952 சொல்லியிருக்கார், கிராமங்களில் தான் சாதி இருக்கிறது, கிராமங்களை மறுகட்டுமானம் செய்யணும், கிராமங்கள் சாதிய குடியிருப்புகளாக கிடக்கு அப்படின்னு எத்தனையோ அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, சமூக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை எடுத்து நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், கிராமங்கள் சாதி சாதியாக இருக்குது, கிராமத்தில் தான் செருப்பு போட்டுட்டு போக முடியல, கிராமத்தில் தான் உனக்கு ஒரு கோவில் எனக்கு ஒரு கோவில்னு இருக்குது, கிராமத்தில் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு சுடுகாடு உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு ஒரு சுடுகாடுன்னு இருக்கு, கிராமத்தில் தான் தாழ்த்தப்பட்டவன் டெட் பாடியை தூக்கிக்கிட்டு உயர் ஜாதி குடியிருப்பு பகுதியில் போகக்கூடாதுங்கிறது கிராமத்தில் தான் இருக்குது. ஆகவே கிராமங்கள் மறுகட்டுமானம் செய்யப்படணும், அழித்து ஒழிக்கப்படணும், கிராமங்களிலிருந்து தாழ்த்தப்பட்டவர்களை வெளியேறுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் கிராமம்னு சொல்கிறீங்க சார், ஆனால் நகரத்திலே இப்போ ஒன்று நடந்துச்சு, அதுவும் மாநகரத்தில் ஒன்று நடந்துச்சு, சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆடைய மயமாக வச்சு அவங்கள உள்ளவே விடலை, டிக்கெட் இருந்து உள்ளே விடலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தர செயல் சொல்கிறேன். ஒரு தம்பி வந்து படத்தில் நடிச்சிருக்கான், நடித்த தம்பி அவன் நடித்ததை வந்து அவனை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அவன் நிறைய ஒரு 200 போஸ்டர் அடித்து ஓட்டுறான். ஒரு பக்கம் அவனோட படத்தையும் இன்னொரு பக்கம் சீமான் அண்ணனோட படத்தையும் நடுவில் ஹீரோ ஹீரோயின் படம்லாம் போட்டு போஸ்டர் அடித்து ஓட்டுறான். ஒரு 4-5 நரிக்குறவ பெண்கள் வர்றாங்க, வந்து பார்த்துட்டு சீமான் ஐயா நடிச்சிருக்காரு சினிமா போஸ்டரான்னு கேட்குறாங்க. ஏன்னா போலீஸ் கெட்டப்பில் இருக்காரு, ஆமாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நரிக்குறவர் பெண்ணு சொல்லுது, மாயாண்டி குடும்பத்தாரில் ஐயா நல்லா நடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து போஸ்டரில் பார்க்குறேன் அவரை, இந்த படம் எங்கே ஓடுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தம்பி நடித்த தம்பி கேட்குறேன், ஏன் நீங்களாம் பார்க்கணுமா, உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இருங்க கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு 40 பேர் தர முடியுமா டிக்கெட்டு அப்படின்னு கேட்குறாங்க. கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் அவன் 40 டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டான். நீங்கள் சொல்கிற அந்த சம்பவம் நடந்த பிறகு 40 பேர் போய் முந்திரி காடு படம் பார்க்குறாங்க, 40 பேர் நரிக்காரர்கள் படம் பார்க்குறாங்கங்கிறது தெரிஞ்சு அந்த திரையரங்கில் அந்த நிர்வாகம் கடுமையாக என்னுடைய மேலாளரை கூப்பிட்டு மிக அசிங்கமான கேவலமான வார்த்தைகளை திட்டி அந்த படத்தில் என்னுடைய படம் இல்லாமல் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன செய்வீங்க? நாங்கள் என்ன மிருகங்களை அனுப்பி படம் பார்க்க வச்சோம்? நாங்கள் மனிதர்களை தானே அனுப்பணும், மனிதர்கள் பார்ப்பதற்கு தானே திரையரங்குகள் இருக்குது,
அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன், அவன் இவனெல்லாம் படக்கு பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இந்தியாவில்? நான் கேட்குறேன். அதனால் இதை வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அவங்க வந்து ஏதோ அண்ணன் செந்தமிழன் சீமான் திட்டமிட்டு அவங்கள வந்து அவங்க திரையருக்கு அனுப்பிட்டதா அவங்க குற்றச்சாட்டு வேற வைக்கிறாங்க. சீமானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. அந்த தம்பியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க, சீமான நடிச்சிருக்காருன்னு நாங்கள் பார்க்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால அவன் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்குறான். என்ன தவறு இருக்கு? அதனால இதுதான் சாதிய வன்மத்தினுடைய உச்சம். இந்த நூற்றாண்டிலையும் இந்த காலகட்டத்திலையும் ஒரு திரையரங்கு உரிமையாளர் இவ்வளவு மோசமான சாதிய புத்தியோடு இருக்காரு அப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறது நம்ம? இதை அரசு தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும். கோர்ட்டு வந்து தானாக இதில் வந்து தலையிடணும். சமூக ஆர்வலர்கள் இதை வன்மையாக கண்டிக்கணும். நான் கண்டிக்கிறேன் கடுமையாக. ரோஹிணி தியேட்டர் உரிமையாளரை மிக கடுமையாக கண்டிக்கிறேன். மனிதர்கள் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் தியேட்டர் வச்சுருக்கீங்களா, இல்லை ஆதிக்க சாதியினர் மட்டும் படம் பார்க்கணும்னு தியேட்டர் வச்சுருக்கீங்களா நீங்கள்? குருவிக்காரர்கள் ஏன் பார்க்க கூடாது அதை சொல்லுங்க. என்னுடைய படம் நல்லா போயிட்டு இருந்த படம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திரைப்படத்தை இந்த ஒரு காரணத்தை காட்டி தியேட்டரை விட்டு தூக்கியிருக்காங்க. அதனால சாதிய உணர்வுங்கிறது நகரத்தில் இருக்குது. ஆனால் நான் சொல்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 400 வீடு இருக்குன்னா யாரும் யாரும் ஜாதியும் கேட்கறது, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்கன்னு போறாங்க. புரியுதுண்ணா உங்களுக்கு? நகரங்க நகர்ப்புறங்களில் படிக்கிற பிள்ளைகள் சாதி பார்க்காம திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா இருக்காங்க, அவளுக்கு ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. இவங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான், இப்போ பையன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான். அங்கே சாதியோ மதமோ சொந்தக்காரனோ சுருத்துக்காரனோ எவனும் தேவையில்லை. அவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புள்ள குட்டியை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து வாழ்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என் கதாநாயகி அதுதான் ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்லுவாள். தமிழகம் முழுவதும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், கல்வி வேலை வாய்ப்பில் தனியாக இடஒதுக்கீடே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நான் முன் வச்சுருக்கேன். இந்த வேலையை யாருமே செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், திருப்பூர் குணசேகரன் அவர்கள், வழக்கறிஞர் குணசேகரன் அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையை, பல வழக்குகளை வாங்கி பல துயரங்கள் துன்பங்களை தாங்கி இந்த வேலையை அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போன்று நான் ஒரு படத்தை எடுக்கிறேங்கிற கேள்விப்பட்டு என் அலுவலகத்துக்கே வந்து இது குறித்து பேசி என்னை பாராட்டி விட்டு போன ஒரு மனிதர் அவர். அதனால் சாதி மறுப்பு திருமணங்கள் நகரங்களில் தான் அதிகமாக நடக்குது. குடிநீரில் மலம் கழிச்சிருந்தாங்க. ஸோ நாடு இவ்வளோ நவீனமயம் ஆகியும் இந்த மாதிரி பின்தங்கிய செயல்களை செய்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? என்ன காரணம்னா, சாதி என்பது ஒரு மனநோய். சாதிய வன்மம் கொண்டு ஒருத்தன் இருக்கிறான், சாதி வெறியோடு ஒருத்தன் இருக்கிறான், எப்பவுமே சாதியாவே எல்லாரையும் பார்க்கறான் அப்படின்னு சொன்னா அவன், நீங்க நம்புங்க, அவன் ஒரு மனநோயாளி. அப்படியானவன் தான் இப்படி சிந்திக்க முடியும். மனுஷன் குடிக்கிற ஒரு தண்ணீர மலத்தை கலக்கிற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, அது நார்மலான மனநிலை கிடையாது. அவன் வந்து ஒரு நோயாளி. அவன் இந்த பைத்தியக்காரர்கள் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய ஒரு ஆள் அந்த மாதிரி செஞ்சவன். அப்ப சாதி என்பது உங்களை என்னவா மாத்துதுன்னா, மிருகமா மாத்துது. எந்த மிருகமாவது இந்த வேலையை செய்யுமா? யோசிச்சு பாருங்க. ரைட், ஓகே. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானு ஒரு கோரிக்கை வச்சாரு. என்ன வச்சாருன்னா, தனித்தனியா ஒரு சாதிக்கு ஒரு தொட்டி ஏண்டா வைக்கிறீங்க? ஒரு ஊருக்கு ஒரு பொது தொட்டின்னு ஏன் வைக்கல? அப்படி வச்சிருந்தேன்னா அவன் கலந்துருப்பானா? ஏன்னா அவன் வீட்டு பிள்ளையும் குடிக்கணும்ல. வேங்கவேல இருக்கக்கூடிய தொட்டிகள் எல்லாத்தையும் இடித்து விட்டு ஒரு பொது தொட்டியை கட்டி எல்லாருக்கும் ஒரு தொட்டி, சாதிக்கு ஒரு தொட்டி கிடையாது. தண்ணியில என்ன சாதி? சாதிக்கு ஒரு தொட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறுவல? காந்தார படம் இருக்கு, அந்த படத்துல தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஹீரோ வந்து பன்றி கறி தான் சாப்பிடணும். அதே முந்திரி காடு படத்துல பாத்தீங்கன்னா, தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு ஹீரோ வந்து மாட்டுக்கறி தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இதுதான் சாப்பிடணும் அப்படின்றது எதுவும் விதிவிலக்கு இருக்கா சார்? அப்படியே கிடையாது. உலகம் பூரா மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு எல்லா ஜாதியில இருக்கிறவங்களும் இன்னைக்கு அதை அடையாளப்படுத்துறது ஏன் சார் அப்படி? அதுதான் நடக்குது அங்க. அவங்க அதை தான் வந்து உணவாக கொள்றாங்க. அதுல அவங்களுக்கு எந்த வெக்கமோ, அதுல எதுவும் சொல்லுவதற்கு எந்த விதமான கூச்சமோ எதுவுமே கிடையாது. அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க, கோழிக்கறி சாப்பிட்றாங்க, மாட்டுக்கறியும் சாப்பிட்றாங்க. அதை வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதில் எந்த வெக்கமோ, அதில் வந்து மன வருத்தமோ அதெல்லாம் கிடையாது. உலகம் முழுசும் மாட்டுக்கறி சாப்பிட்றான். உலகத்தை நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் எங்கேயும் வந்து பெருசாக ஆட்டுக்கறி கிடைக்காது. உங்களுக்கு பன்றிக்கறியும் மாட்டுக்கறியும் தான் பொதுவாக கிடைக்கும். இப்போ நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறேன், அங்கே வந்து நான் கறி சாப்பிட்டா மாட்டுக்கறி தான் கிடைக்குது எனக்கு. அப்போது பல்வேறு நாடுகளில் நாம் வந்து போகிற போது, எந்த நாட்டுக்கு நீங்கள் போங்க, அமெரிக்காவுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒன்று ஃபோர்க்கு கிடைக்கும், இல்லைன்னா வந்து பீஃப் கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அது இங்கே மட்டும்தான்
இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் இந்துத்துவம் இந்து மதம் வந்து அதை புனிதப்படுத்துறேங்கிற பேரில் இங்கே மட்டும்தான் கொச்சப்படுத்தி வச்சுருக்கான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உலகம் முழுசுக்கும் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதில் முதலிடத்தில் இந்தியா இருக்குது. அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அவங்கள வாழ்க்கை அது, இயல்பானது அது, அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, எனக்கு கதைப்படி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதாநாயகி தன்னுடைய காதல் எந்த அளவுக்கு அவள் இயைந்து போகிறா, அவங்களோடு உடன்பட்டு போகிறாங்கிறத நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் அவள் சொல்கிறா, இன்றைக்கி நான் வைக்கிற பாரு மாட்டுக்கறி குழம்பு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஐயய்யா மாட்டுக்கறியா, எப்படி எப்படி வைப்பீங்க அதை, எப்படி இருக்கும் அந்த கறி அப்படின்னு கேட்டிருந்தா அவள் வந்து தப்பான கேள், அவள் வந்து அந்த பையனை விரும்பினதுங்கிறது அவன் அது தப்பாக போயிருக்கும். அவள் அப்படி கிடையாது, அவங்கள முழுசும் ஏற்றுக்கிட்டா, அந்த குடும்பத்துக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டா, அந்த குடும்பத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் தன்னோடதுன்னு அவள் நினைக்கிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு உருவோகமாக தான் நான் வச்சனேன் ஒழிய, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தாழ்த்தப்பட்டவங்க தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த காட்சியை நான் வைக்கலை. அந்த குடும்பத்தை அவள் முழுதும் ஏற்றுக்கொண்டாள், அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக தன்னை ஆக்கிக்கிறா, அதனால தான் உட்காந்து அந்த கறியை வந்து அறியிறா, நான் குழம்பு நான் வைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா அப்படின்னு நான் வடிவம் வச்சேன். தொடர்ந்து படத்துக்குள்ள வருவோம் சார். இதுவரைக்கும் உங்க படங்கள்ல இளையராஜா சார் தான் இசையமைச்சிருக்காங்க, பட் இப்போ புதுமுகம், ஏன் சார்? என்ன முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னதுதான், எனக்கு வந்து இசை வந்து நான் கொஞ்சம் பழக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, புதுசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னோட பயணித்தவர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது போன்ற ஒரு கதை, இப்போ நான் உட்காந்து காலை வேளைகளில் அவங்களுக்கு உட்காந்து காட்சி போய் காட்சியாக அப்படி இந்த கதை எப்படி வந்திருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லுவேன். சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ரீரிகார்டிங் மைண்டில் ஓடும், அதெல்லாம் சார் இளையராஜா சார் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், மியூசிக் வந்து அட்டை கிளப்பிடுவார் சார், நீங்கள் தான் தொடர்ச்சியாக அவரோட 4-5 படங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கல்ல, அவரை போய் கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் புதுமுகங்களாக நடிக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புது ஆட்களாக நான் வந்து போடுறேன், எல்லாருமே புதுசாக இருக்கும்போது ஏன் ஒரு புது இசையமைப்பாளரை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். தம்பி ஏகே பிரியன் வந்து எங்கிட்ட வரும்போது அவன் வந்து 11வதோ 12வதோ ஏதோ படிச்சுட்டு இருந்தான். ஆனால் வந்து ஏஎம் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்கல்லூரியில் அவன் வந்து சவுண்டு என்ஜினியரில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு பையன், இசை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன்தான், ஆனால் அந்த ஒரே பையன்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, அது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் அவன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏகே பிரியனுடைய இசை திறமையில் என் கூட இருந்தவங்களுக்கு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. அவன் வேற வந்து அங்கிள் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையனுக்குள்ள ஆட்டிடியூடோடு இருப்பான். அது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பையனை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு, ஏன் இவ்வளவு நல்ல படத்தை எடுக்கிறாரு, இசைக்கு ஏன் இப்படி தயங்குறாரு, இளையராஜா சாரை போடலாமே அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அவன் மேலே நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை இன்றைக்கு அவன் வந்து உறுதிப்படுத்தியிருக்கான். படத்தை பற்றி பேசுகிற அனைவருமே இசையை பற்றி பேசாமல் இல்லை. ரீரெக்கார்டிங் என்னங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, புது பையன்னு நம்பவே முடியலைங்க அப்படின்னு இன்றைக்கி இசையை பற்றி புகழ்ந்து பேசாதவர்களே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள் படம் எடுத்தவங்க கூட யார் இசையமைப்பாளர்னு கேட்குறாங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படம் பார்த்தவங்க கூட யார் இசையமைப்பாளர், ரீரெக்கார்டிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வெற்றி அடைஞ்சிட்டு தான் கருதுறேன். இதில் வந்து ஏகே பிரியன் வெற்றி அடைஞ்சிருந்தா நான் சொல்லலை, ஏகே பிரியனை இசையமைக்க வைத்ததன் மூலமாக முந்திரிக்காடு திரைப்படத்தில் நான் வெற்றி அடைந்ததாக நான் கருதுகிறேன். ஏகே பிரியன் தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவின் இசையமைப்பாளராக அவன் உறுதியாக வருவான். சூப்பர் சார். சார் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கண் கலங்கிட்டாங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் கண் கலங்கின ஒரு விஷயம் இந்த இது மட்டும் சொல்லக்கூடாது, ஹீரோயின் ஜலையா எடுத்தது தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக வந்து சீமான் அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தேன், அதுக்கு கொஞ்சம் பேரை வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ நானும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்களோட. அந்த அப்பா வந்து விசச்சோறு காட்சியில் எல்லோரும் கண் கலங்கிட்டாங்க. அவங்க கண் கலங்கினதை நான் யாரும் பார்க்கல, ஆனால் எனக்கு கண் பயங்கரமாக கலங்கி பார்த்துட்டு இருந்துச்சு. கண் கலங்கிச்சு, நான் கச்சி போடுத்து கண்ணை வந்து தொடச்சேன். அதை 2-3 பேர் வந்து பார்த்துட்டாங்க. அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏன் சார் எத்தனை தடவை எடிட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, எத்தனை தடவை நீங்கள் வந்து டப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு தெரியல, எனக்கு வந்து அதை மனசு தாங்கிக்க மாட்டேங்குது, அதுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அந்த கதாபாத்திரங்கள் அதுதான் வந்து இந்த கதையினுடைய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்கள் மனசுக்குள்ளே போய் உங்களோட இரண்டரை கலந்து உங்கள் உணர்வுகளை அது தன்வசப்படுத்துது. அதுதான் திரையரங்கில் கண் கலங்க வைக்குது. ஐயா மதிப்புக்குரிய மணியரசன் அவர்கள், அவங்களுக்கு ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்கும்,
அவங்க தன்னுடைய இயக்கத்தை சேர்ந்த ஒரு 75-80 பேரை கூட்டிகிட்டு படம் பார்க்குறாங்க போய் தியேட்டரில். படம் பார்த்துட்டு வெளியில் வந்து எனக்கு அழைப்பெடுத்து சொல்கிறாங்க, இயக்குனரே இந்த வயசில் என்னை அழ வைக்கலாமா, நான் அழுதுட்டேங்க அப்படிங்கிறாரு. அவரெல்லாம் மேடையில் எப்படியெல்லாம் பேசுகிற ஆள், என்ன மாதிரியான ஒரு பேர் ஆளுமை, தமிழ் தேசிய தளத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர் வந்து சொல்கிறாரு நான் அழுது விட்டேன் என்று. அப்போ இது வந்து இந்த கதையோட மேஜிக், இந்த ரியாலிட்டி இருக்குல்ல, இந்த உண்மையினுடைய அந்த தன்மை தான் அது. அதனால் அதுக்கு நான் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? நான் வந்து இந்த காட்சியை எடுக்கின்ற போதும் நான் வந்து கண்கலங்கினேன், படத்தில் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் நான் கண்கலங்குறேன். ஓகே சார், ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு சார், நேர்காணலுடைய இறுதி கட்டத்துக்கு. ஸோ இந்த படம் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த படம் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்கள் இருக்காங்களே, ஆதிக்க சாதி பெண்கள், அவர்களை கதறி அள வைத்திருக்கிறது. என்னை எங்கள் வீட்டில் இப்படி தான் கொடுமைப்படுத்தினாங்க. நான் காசி தியேட்டரில் படம் பார்த்துட்டு நிற்கும்போது ஒரு தங்கை, என்னை யாருன்னே தெரியாது, ஆனால் என்ன அவளுக்கு தெரியுது டேரக்டர், நான் நின்னோடனே அவள் கணவன் குழந்தைகளோடு வர்றா, வந்தவ குழந்தைய கணவன்கிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்து அண்ணான்னு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டான். என்னை இப்படி தான் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கண்ணா, என்னை இப்படி தான் எங்கள் வீட்டில் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. நான் இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் தப்பிச்சு, அவர் சென்னையில் வந்து இங்கே சிறுசேரியில் வேலை செய்கிறார், அங்கே நான் ஓடி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நானும் வேலைக்கு போய் நானும் அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு குழந்தையோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த படத்தை பார்த்தோன்னே என்னோடய கதை என்ன அது, எனக்கு அப்படியே என்ன தான் நான் வந்து நினச்சிக்கிட்டேன், ஒவ்வொரு காட்சியிலையும் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அவர் சொன்னார். அன்பு தம்பி லயலோ மணி, அவர் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். அவருடைய மனைவி அனிதா மணி தங்கச்சி. நான் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் படம் பார்க்கும்போது அவங்களை அழைச்சிருந்தேன். தங்கச்சியும் தம்பியும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் அழுகையை அடக்கவே முடியல, மற்றவங்களுக்கு கேட்குறது மாதிரி விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டா. அவன் லயலாமணியை உட்காந்து கன்சோல் பண்ணிவிட்டு முடியாமல், என்ன அண்ணன் இவன் தங்கச்சிக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா. அப்போ நான் போய் உட்காந்து தங்கச்சி அழாதுறான், படம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம்டா அப்படின்னு கன்சோல் பண்ணேன். இதுபோல் பல சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஒரு தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணிவிட்டு அவன் சொன்னான், நாங்கள் ஒரு 6-7 பேர் படம் பார்க்க போயிருந்தோண்ணா, நாங்கள் இதனால் வரைக்கும் எங்கள் சாதி குறித்த ஒரு பெருமிதத்தோடு, எங்கள் சாதி குறித்த ஒரு பெருமையோடு தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது யார் முகத்துலேயும் எங்களால் முழிக்க முடியலண்ணா, தலையை கவிழ்ந்துக்கிட்டே ஒரு குற்ற உணர்ச்சியோடு வெளியில் வந்தோம். ஏன்னா இப்படி ஒரு காட்டு மிராண்டிகளாக நம்ம இருந்திருக்கிறோமே, நம்ம ஆளுங்கள்லாம் இருக்காங்களே, மனுஷங்களை பார்க்கலையேங்கிற உணர்வோடு வந்தோம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு 6-7 பேர் மாற்றி என்கிட்ட வந்து பேசினாங்க. இதெல்லாம் இந்த திரைப்படத்தின் வெற்றியாக கருதுகிறேன். சாதியம் குறித்த விவாதத்தை உருவாக்குவது மட்டும்தான் என்னுடைய வேலை, அந்த வேலையை என்னுடைய திரைப்படம் முந்திரி காடு மிகச் சரியாக செய்திருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்னை அழைத்து இதைத்தான் அவர் சொன்னார், ஒரு பெரிய கதையாடலை, ஒரு பெரிய உரையாடலை நீ சமூகத்துக்கு வந்து முன்னாடி நிகழ்த்தியிருக்க தம்பி, இந்த உரையாடல் முடிஞ்சு போகாது, இது தொடரும், இது தொடர்கிற போதெல்லாம் உன் திரைப்படம் முன்வைக்கப்படும், இன்னும் 10 இல்லை 50 பிறகும் சாதியம் குறித்த உரையாடல்கள் வருகிற போதெல்லாம் உன் திரைப்படம் பேசப்படும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து சொன்னாங்க. 7 தம்பி, 70 ஆனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா புதுசாக தான் இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் அன்பு இளவல் மு களஞ்சியம் அவர்கள் முந்திரி காடு என்கிற ஒரு திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் கிடைத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுடைய வாயிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விருதாக கருதுகிறேன். இது அப்படியே மக்களுக்கு போய் சேரணும், மக்கள்கிட்ட இருந்து சாதிய உணர்வை வந்து வேற இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்பவே பொறுமையாக பதில் சொன்னது ரொம்ப நன்றி. ஸோ முந்திரி காடு படம் மாதிரியே உங்களுடைய அனைத்து படங்களும் பயங்கரமாக வெற்றி அடைய எங்களுடைய நியூஸ் செவன் தமிழ் டீம் சார்பாகவும் எங்களுடைய சினிமேக்ஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். மிக்க மகிழ்ச்சியம்மா, நியூஸ் செவன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும், வணக்கம்.